என் அருமை தமிழ் சொந்தங்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, பெற்றோர்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மன்னார்குடி சிவராமன். இன்று நான் உரையாற்ற உள்ள தலைப்பு கரோனா பற்றியது. கரோனா என்ற கொடிய நோய் இந்த நாடு முழுவதும் பரவியுள்ளது என்று சொன்னாலும் அகில உலகத்தில் உள்ள நாடுகளை பொறுத்தவரை இங்கு குறைவுதான். இதில் நாம் பெருமைப்படுவோமா அல்லது இனிவரும் நாட்கள் குறித்து கவலைப்படுவோமா என்று இன்று நான் சொல்ல முடியாது. இந்நிலையில் நாடு முழுவதும் கர்ஃப்யூ 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நமது தமிழக முதல்வரும் தமிழகத்தின் ஹெல்த் மினிஸ்டர் விஜயபாஸ்கர் அவர்களும் பாரதத்தின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் தக்க நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். ஆனால் தமிழகத்தில் மிக குறைந்த அளவிலேயே பாதிக்கப்பட்டிருந்த இந்த கரோனா நோய் இன்று அதிக அளவில் பரவி வருகிறது. இது சமூக அளவில் பரவக்கூடுமோ என்ற அச்சம் என்னிடத்தில் உள்ளது. ஏனென்று கேட்டால் தமிழகத்தில் இருந்து 1500 நபர்கள் 1500 நபர்கள் இஸ்லாமியர்கள் டெல்லியில் நிஜாமுதீன் பகுதியில் தப்லீக் ஜமாத் என்ற தலைமை அலுவலகத்தில் மத ரீதியான மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளார்கள். இவர்களில் 500 பேர் இங்கு திரும்பி வந்துள்ளவர்கள், அடையாளப்படுத்தப்பட்டுள்ளார்கள். பாக்கி 1000 பேர் இனியும் அடையாளப்படுத்தப்படாமல் இவர்களுக்கு இந்த நோயை கொண்டு தமிழகத்திற்கு வந்துள்ளார்கள். இவர்கள் தாங்களாகவே அரசு தினமும் கேட்டுக்கொள்கிறது, இந்த 1500 நபர்களை 500 நபர்களை நாம் அடையாளப்படுத்தி கொண்டுள்ளோம், பாக்கி 1000 நபர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் வாழட்டும், ஆனால் இந்த நோய் எங்களிடம் உள்ளதா என்று எங்களுக்கு தெரியவில்லை, எங்களை சோதித்து பாருங்கள் என்று ஒரு நாட்டு பற்றுடன் சமூக உணர்வுடன் வந்து தாமாக முன்வரவில்லை. இந்த 1000 நபர்கள் இன்று ரங்கராஜ் பாண்டே என்ற மிக பெரும் பத்திரிகையாளர் நாடு முழுவதும் அவரை அறிவார்கள். இருந்தாலும் அவர் ஒரு உரையாற்றுகிறார். இந்த ஒரு சிலர் ஒரு பதிப்பை வெளியிட்டுள்ளார்கள். அது என்னவென்றால் இது வந்து கரோனா ஜிகாதா, லவ் ஜிகாத் மாதிரி கரோனா ஜிகாதா, கரோனாவை பரப்புவதற்காக இந்த இஸ்லாமியர்கள் தமிழகத்தில் முயற்சி செய்கிறார்களா என்ற கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. இதை நான் கண்டிக்கிறேன். இந்த மாதிரியான வார்த்தைகள் தவறானது. இஸ்லாமியர்கள் நம்முடன் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களை இவ்வாறு தூற்றுவது முறையல்ல என்றே நான் கருதுகிறேன். இருப்பினும் 1500 தமிழ்நாட்டைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் டெல்லியில் நிஜாமுதீன் பகுதியில் தப்லீக் ஜமாத் என்ற ஒரு இஸ்லாமியர்கள் கூட்டத்தை அங்கு நடத்தியுள்ளார்கள். பல்வேறு நாடுகளிலிருந்து தாய்லாந்து, சைனா, ரஷ்யா, அமெரிக்கா மற்றும் இது துபாய் போன்ற நாடுகளிலிருந்தும் இங்கு வந்து கலந்துள்ளார்கள். இவர்களில் 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு இந்த கரோனா நோய் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார்கள். இருப்பினும் 1500 பேர்கள் தமிழகத்தில் இருந்து போனவர்கள் இங்கு தமிழருக்கு திரும்பியுள்ளார்கள். இவர்களில் 500 பேர்கள் மட்டும்தான் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளார்கள், அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார்கள். மீதமுள்ள 1000 நபர்கள் தமிழக இஸ்லாமியர்கள். இவர்கள் தாமாகவே முன்வந்து எங்களை சோதித்து பாருங்கள், எங்களுக்கு கரோனா இருக்கிறதா என்று, நாங்கள் சமூக பொறுப்புடன் நடந்து கொள்வோம், எங்களுக்கு ஜாதி மத பேதம் இல்லை என்று இவர்கள் ஏன் சொல்லவில்லை? இவர்கள் சொல்லாததால் ஏனையோர் என்ன சொல்கிறார்கள் என்றால் லவ் ஜிகாத் மாதிரி கரோனா ஜிகாத், கரோனாவை பரப்புவோம் என்ற எண்ணத்தில் இந்த இஸ்லாமியர்கள் உள்ளார்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இது தவறுதான். இந்த மாதிரியான ஒரு முத்திரை குத்தக்கூடாது என்பதை நான் உணர்கிறேன். இது தவறு என்றும் நான் கண்டிக்கிறேன். இருப்பினும் இந்த 1500 நபர்களில் 1000 நபர்கள் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் எங்க
திருப்பத்தூர், வேலூர், வாணியம்பாடி, ஆம்பூர், சென்னையில் உள்ள பல்லாவரம், தாம்பரம், மதுரை, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், இம்மாதிரியான பல்வேறு இடங்களுக்கு சென்று அவர்கள் பதுங்கியுள்ளார்கள். பதுங்குபவர்கள் யார்? இவர்கள் பயங்கரவாதிகளா? இவர்களுக்கு ஒரு நோய் வந்துள்ளது. அந்த நோய் உள்ளதா இல்லையா என்றும் உறுதிப்படுத்தாத நிலையில் எங்களுக்கு இந்த நோய் உள்ளதா என்று ஏன் சோதித்து பார்க்க தங்களை முன்னிறுத்திக் கொள்ளவில்லை? இது தவறு தான். இப்படி சொல்வதால் தான் ஏனையோர் இந்துக்கள் இம்மாதிரியான லவ் ஜிகாத் என்று இவர்களை சொல்கிறார்கள். லவ் ஜிகாத் என்று சொன்னவர்கள் இன்று கரோனா ஜிகாத் என்று சொல்கிறார். இதில் இப்பொழுது இது தவறு என்று சொல்ல நான் விழைந்தாலும் இது தவறு என்று நான் சொல்ல மாட்டேன். ஏன் நீங்கள் 1500 நபர்கள் ஏன் தானாக முன்வந்து உங்களை சோதனைக்கு உட்படுத்தப்படவில்லை? இது ரங்கராஜ் பாண்டே மிகப்பெரிய பத்திரிகையாளர், இவருக்கு தெரிந்தது எல்லாம் லவ் ஜிகாத் மாதிரி கரோனா ஜிகாத். கரோனா ஜிகாத் என்று இஸ்லாமியர்களை சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது தான். ஆனால் அவர்கள் எங்கு? அவர்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு தான் முதலில் பரப்புவார்கள். தாய் தந்தையர்கள், மக்கள், குழந்தைகள், அடுத்தவர், எடுத்தவர், சித்தப்பா, மாமா, பெரியப்பா என்று ரங்கராஜ் பாண்டே சொல்கிறார். அவர்களுக்கு பரப்பப்பட்டால் இந்த நோய் ஏனைய மக்களுக்கு பரவி வராதா? இது என்ன ரங்கராஜ் பாண்டே மிகப்பெரிய, நீங்கள் பெரிய மிகப்பெரிய அறிவாளி, உங்களுடைய பேட்டிகளை அந்த நேரம் தவறாமல் உங்களது பேட்டி கேள்விகள் கேட்கும் இது நிலை அந்த டிவியில் வந்தால் டிவியை பார்த்து அது நேரம் தவறாமல் உட்கார்ந்து இந்த பேட்டியை காண்பவர்கள் தமிழ்நாட்டில் ஏராளம். ஏன் ரகுராஜ் பாண்டே அவர்களை நீங்கள் செய்த உரையில் இந்த பொருளை ஏன் பேசவில்லை? இந்த 1000 நபர்கள் எங்கே சென்றார்கள்? இவர்கள் கரோனா ஜிகாத் என்று சொல்லாவிட்டாலும் இவர்கள் எங்கு தொலைந்தார்கள்? இதை ஏன் நீங்கள் சொல்லவில்லை? மேலும் இந்த தப்லீக் ஜமாத்தில் பங்கேற்றவர்கள் ஊபி, உத்தரப்பிரதேசம் மாநிலம் போன்ற பெரிய மாநிலங்களில், பீகார் போன்ற மாநிலங்களில் ஏராளமான முஸ்லீம்கள் வசிக்கும் பகுதியில் சென்று இவர்கள் உரையாற்றியுள்ளார்கள், மத பிரச்சாரம் செய்கிறார்கள். இந்துக்கள் மத பிரச்சாரம் செய்கிறார்களா? இந்துக்கள் ராமாயணம், மகாபாரதம் போன்ற கதைகளை சொல்லி அவர்கள் வருகிறார்களே ஒழிய இந்துக்கள் எந்த ஜிகாதும் செய்யவில்லை. இந்துக்கள் எங்களது மதத்தில் நீங்கள் வந்து சேருங்கள் என்று யாரையும் அழைக்கவில்லை, அவர்கள் அந்த முயற்சியை செய்யவில்லை. இந்த கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் மட்டுமே இந்த நாட்டில் மதமாற்றத்தை ஊக்குவிக்கிறார்கள், மதமாற்றத்தை செய்ய முனைகிறார்கள். ரங்கராஜ் பாண்டே அவர்கள், நீங்கள் இது பற்றி பேச வேண்டும். இந்த இஸ்லாமியர்கள் 1000 நபர்கள் எங்கே சென்றார்கள்? இந்த கேள்வியை நீங்கள் பேசிய உரையுடன் சேர்த்திருந்தால் நான் உங்களை கண்டிப்பாக ஆதரிப்பேன். நீங்கள் செய்தது தவறு என்று நான் இங்கு ஆணி அறைந்து கூறுகிறேன். நீங்கள் மீண்டும் ஒரு உரையை, இது மாதிரியான உரையை, இந்த 1000 நபர்கள் எங்கு சென்றார்கள், இவர்கள் பொறுப்பற்றவர்கள் என்ற பொருள்படி நீங்கள் இன்னொரு உரையை ஆற்ற வேண்டும். இதை பப்ளிக்கில் ஆற்ற வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். உங்களது உரை என்றால் யூடியூபிலும் வாட்ஸ்அப்பிலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்க்கிறார்கள். நானும் உங்களது ரசிகன் தான். ஆனால் நீங்கள் மிகவும் பொறுப்பானவர், நல்ல பேச்சாளர் நான் அறிவேன். இருந்தாலும் நீங்கள் உங்களது உரையில் இஸ்லாமியர்களுக்காக வக்காலத்து வாங்கி கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் உரையாற்றுங்கள். இந்த 1000 நபர்கள் எங்கே தொலைந்தார்கள்? இந்த இஸ்லாமியர்கள் இந்த நாட்டில் சமூக சேவை செய்ய வேண்டும் என்றால், சமூகத்தில் இதை கரோனா நோயை பரப்பாமல் இருக்க வேண்டும் என்றால், அவர்கள் அரசாங்கம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது, தினமும் அரசாங்கத்தின் வேண்டுகோள்களை இவர்கள் நிராகரிக்கிறார்கள். ஏன் உங்களை வந்து நீங்கள் பதிவு செய்து கொள்ளவில்லை? உங்களது நோக்கம் என்ன? நீங்கள் சரி, நான் இஸ்லாமியர்களுக்கு எதிரி அல்ல, எனக்கு ஏராளமான இஸ்லாமிய நண்பர்கள் உள்ளார்கள். ஆனால் நீங்கள் இம்மாதிரி செய்யக்கூடாது. அனைத்து இஸ்லாமியர்களும் ஏனைய அனைத்து மதம், ஜாதி அற்ற எல்லோருடனும் நன்றாக பழகுங்கள். இந்த கரோனாவை பரப்புவதில் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டாம். நீங்கள் பரப்புகிறீர்கள் என்று சொல்லவில்லை, ஆனால் நீங்கள் வந்து உங்களை சோதனைக்கு உட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுகிறேன். வணக்கம். என்னை தொடர்பு கொள்ள வேண்டியவர்கள் எவரேனும் இருந்தால் மயிலை சிவராமன், 9444216456 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.